Hi friends, I am doing this is a super video. Super information in this video. I will share this video. And in this video, I have thought that I will travel 2 months back. And that time, I will share this YouTube channel related to the video. In my experience, I will share this video. So, that is why I will dedicate this video. And in the 2 months gap, இதுக்கு நடுவுல நான் வந்து இப்போ 2023ல ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணா என்ன மாதிரியான ஒரு growth இருக்கும் அப்படிங்கறத பார்க்கணும்ன்றதுக்காகவே நான் வந்து ஒரு தனியா ஒரு சேனல் ஒன்னு ஸ்டார்ட் பண்ணிருந்தேன் அந்த சேனல் பத்தின டீடைல்ஸ் அதுல ஃபேஸ் பண்ற சில விஷயங்கள் எல்லாத்தையும் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல உங்களுக்கு சொல்றேன் and இந்த வீடியோ ஸ்பெசிபிக்கா நான் என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா YouTube சேனல் ஸ்டார்ட் பண்றத பத்தி மட்டும் தான் பேச and இது ஏன் இப்போ நான் பண்றேன் அப்படினு பாத்தீங்கன்னா இப்போ சமீப காலத்துல நான் ஒரு நியூஸ் வந்து நான் கேள்விப்பட்டிருந்தேன் YouTube பத்தின ஒரு நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடி 2016 அண்ணா வந்து YouTube channel start பண்ணும்போது அதுக்கு முன்னாடில இருந்து YouTube இருக்கு நம்ம 2009 அதுக்கு முன்னாடி எல்லாம் கூட நம்ம வந்து YouTubeன்ற ஒரு விஷயம் தெரியும் அதுல வந்து वीडियोस வந்து பாப்போம் அப்படின்றது தெரியும் பட் அதுல இருந்து ஒரு மணி நம்ம earn பண்ண முடியும் அதுல இருந்து ஒரு revenue நம்ம வந்து generate பண்ண முடியும்ன்றது யாருக்குமே தெரியாது அதுக்கான awareness அதுக்கான விஷயங்கள் எல்லாம் கம்மியா இருந்தது ஏனா அந்த டைம்ல நமக்கு மொபைல் போன்ஸே கிடையாது எங்க இருந்து போய் நம்ம இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறது வீடியோ அப்லோட் பண்றது அந்த மாதிரியான விஷயங்கள் தான் சோ அந்த டைம் வந்து ரொம்ப ஹைப் ரொம்ப அதிகமா இருந்ததுன்னு பாத்தீனா நமக்கிட்ட எல்லாம் நிறைய பேர்ட்ட friends கிட்ட எல்லாம் கேமராஸ் இருக்கும் DSLR ஷார்ட் film எடுப்பாங்க ஷார்ட் films போஸ்ட் பண்றது இதுக்காக மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் பட் அதுல 2016ல அண்ணனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ரெவென்யூ ஜெனரேட் பண்ண முடியும்னு தெரிஞ்சதை வச்சுதான் நாங்க செக் பண்ணி பார்க்கும்போது அந்த டைம்ல யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான ரூல்ஸ் பெரிய ரூல்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது நீங்க ஒரு வீடியோ போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் டேல இருந்தே பேமெண்ட் ஆக்சுவலா அதுக்கு சில ஸ்டெப்ஸ் இருக்கு உங்களுக்கு வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றதுக்கு நான் ஆல்ரெடி நான் வீடியோஸ் எல்லாம் பண்ணிருக்கேன் அதெல்லாம் ரொம்ப பழைய வீடியோஸ் அந்த இதெல்லாம் தயவு செஞ்சு இப்ப நானே சொல்றேன் என் வீடியோவே அதெல்லாம் பாக்காதீங்க ஏன்னா அதுல எனக்கு எப்படி பேசணும்னு கூட தெரியாது சும்மா எப்படி சொல்றது பக்கத்துல ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா எப்படி பேசுவாங்க அந்த மாதிரி ஏதோ ஒன்று பேசியிருக்கேன் போல ஸோ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறது எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஸோ அதுக்கு வந்து சில ஸ்டெப்ஸ் மட்டும் இருக்குது அதை நீங்கள் ஈஸியாக ஃபாலோ பண்ணுனா நான் அதுக்கான இது வந்து இந்த வீடியோ லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் இந்த 2016ல சேனல் ஸ்டார்ட் பண்ணப்போ நீங்கள் இந்த க்ரைட்டீரியாஸ் எல்லாமே கொஞ்சம் ஒரு ஃபார்ம்லாம் இருக்கும் அதெல்லாம் ஃபில் பண்ணி உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸாக இருக்கட்டும் இதெல்லாமே நீங்கள் கொடுத்து நீங்கள் வந்து ஒரு கிரியேட்டர் பார்ட்னர் ப்ரோக்ராமில் நீங்கள் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த நாள்லேருந்தே உங்களுக்கு பேமெண்ட் நீங்கள் இப்போ ஒரு வீடியோ போடுறீங்க ஏதோ ஒரு வீடியோ ஷார்ட்டான வீடியோ ஏதோ ட்ரெண்டிங்காக ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு அதை பற்றி பேசியோ இல்லைனா ஏதோ ஒரு வீடியோ கிளிப் எடுத்து நீங்கள் போடுறீங்கன்னா ஒரு 10,000 வியூலாம் அப்போலாம் பெரிய விஷயம் 10,000 வியூ இல்லை 1,000 வியூவே சொல்கிறேனே அதெல்லாம் போச்சுனாலே அதிசயமாக இருக்கும் நம்மளுக்கு அந்த ஒரு டைமில் அப்படி தான் இருந்தது ஸோ அந்த வியூஸ்க்கான பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாளே உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிடும் அண்ட் எவ்ரி மந்த் 23rd or 24th உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட்டுக்கே கிரெடிட் ஆகிடும் அது ஒரு அதுக்கு ஒரு லிமிட்ஸ் வச்சுருப்பாங்க எப்படின்னா அந்த டைம்லேருந்து இதெல்லாம் இருக்குது மினிமம் $100 ஆகுது உங்களுக்கு வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் ஆட் ஆகணும் $100 ஆட் ஆகிடுச்சுன்னா அடுத்த மந்த் உங்களுக்கு அது ரெவன்யூவாக வந்துடும் உங்கள் கைக்கு இது வந்து 2016ல அதுக்கப்புறம் அந்த 2018-20 என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் வந்து ஒரு 10,000 வியூஸ் ஆகுது இருக்கணும் இது வந்து இப்போ இருக்க ரூல்ஸுக்கு முன்னாடி வந்தது நடுவில் வந்தது பார்த்துக்கோங்க அப்போ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 10,000 வியூஸாக இருக்கணும் அந்த டைமில் தான் வந்து நான்லாம் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணது டான்ஜிஆர் சிஎம்ன்ற ஒரு சேனல் ஸ்டார்ட் ஆனது அந்த டைமில் தான் எனக்கு காட்ஸ் கிரேஸில் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 வியூஸ் தான் வந்து யூடியூப் கேட்டது பட் எனக்கு ஒரு நாளைக்கு 11,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க டே ஒன்லேருந்து ஸோ அந்த அளவுக்கு என்னோட அண்ணன் வந்து ஒரு டாக் என்னை பற்றி கிரியேட் பண்ணி வச்சிருந்தது அது அந்த டைம் வந்து திடீர்னு டான்ஜிஆர் சிஎம்னு ஒரு சேனல் வந்த உடனே நீங்கள் நம்ம பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே அவ்வளோ ஒரு ரெஸ்பான்ஸ் நீங்கள் கொடுத்தது வச்சு தான் நான் உள்ள என்ட்ரியே ஆனால் இப்போ இருக்க கரண்டான ரூல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் வந்து 1,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும் அண்ட் 4,000 வாட்சவர்ஸ் இருக்கணும் 4,000 வாட்சவர்ஸ் உங்களுக்கு இருக்க எல்லா வீடியோஸ் நீங்கள் ஒரு 100 வீடியோ போட்டிருக்கீங்கன்னா அதை வந்து அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 4,000 ஹவர்ஸ் யாராவது பார்த்துருக்காங்க அப்படின்னா ஒரு க்ரைட்டீரியா வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அண்ட் நெக்ஸ்ட் வந்து 1,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஸோ இவ்வளோ இந்த ரூல்ஸ் வந்து நீங்கள் அக்கம்ப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும் இது இந்த ரெண்டு ரூலுமே எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இப்போ இருக்க சுச்சுவேஷன் நிறைய பேர் என்ன சொல்லுவோம் நம்ம 2016லேயே அப்போ இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அந்த டைமே நான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன் உடனே ரெவன்யூ ஜென்ரேட் ஆயிருக்குமே ஒரு நல்ல ஆடியன்ஸ் எனக்கு பில்ட் ஆயிருப்பாங்க அப்படின்னு நினைப்போம் அண்ட் அதுக்கு முன்னாடி இருக்க டைமில் பாருங்க 10,000 வியூஸ் தானே பரவாயில்ல 10,000 வியூஸ்னாலும் அச்சீவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பட் இப்போவுமே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா 1,000 சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் அழகாக கெயின் பண்ணிடுறாங்க ஷார்ட்ஸாக இருக்கட்டும் வீடியோஸ்லாம் போட்டு அவங்களுக்குமே அவங்களோட ஓன் டேலண்ட்டாக இருக்கட்டும் அவங்க பண்ணுற விஷயங்களுக்கு வியூஸ் வந்து அதுலேயுமே அச்சீவ் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் இதுலேயுமே நிறைய பேர் நான் பார்த்தது நான் பர்சனலாக ஒரு ஒருத்தரை மீட் பண்ணும்போது ப்ரோ என்ன
மாதிரி வீடியோஸ் பண்ணலாம், எப்படி பண்ணுறது, இதை பற்றிலாம் ஏதாவது வீடியோ என்ன பற்றி பண்ணுறதுனே தெரியல. நாங்கள் இன்கேஸ் போட்டால் கூட அதுக்கு பெரிய ரீச் இருக்கிறது இல்லை, நாங்கள் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க, ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரை பண்ணுறவங்க அவங்கள பற்றி நான் பேசவே இல்லை. இப்போ இந்த வீடியோ இன்றைக்கி நான் ஸ்பெசிஃபிக்காக எடுக்கிறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து யூடியூப் வேணாம், எதுக்கு நம்ம இப்போ அது எப்போ வேணால் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்க பீப்புள் இருப்பாங்கல்ல, ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு தோட்டம் இருக்கும். அவங்களுக்காக தான் ஸ்பெஷலாக இந்த வீடியோ நான் பேசவே வந்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வரப்போகிற காலங்களில் நான் கேள்விப்பட்ட நியூஸ் வச்சு என்ன மாதிரி யூடியூப்பில் அடுத்த ஸ்டெப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் மூணு செட் ஆஃப் விஷயங்கள் சொன்னேன் பார்த்தீங்களா, 16 23 அதுக்குள்ளே இவ்வளோ விஷயம் நடந்துச்சு, இதுக்கப்புறம் இது வந்து வரலாம் வராமலும் போகலாம், இது வந்து வந்தால் எப்படி இருக்கும் அப்படி யோசிச்சு பாருங்கள். என்னன்னு கேள்விப்பட்டேன்னா, யூடியூப்பில் நீங்கள் ஒரு கண்டென்ட் நீங்கள் ஒன்று அப்லோட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் பே பண்ணணும். புரியுதா? நம்ம யூடியூப்ல ஒரு வீடியோ போட்டு அதுலேருந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணி இவ்வளோ நாள் பண்ணிட்டு இருக்கோம். பட் இனிமே நம்ம வந்து ஒரு கண்டென்ட் வந்து நம்ம அப்லோட் பண்ணோம்னா அதுக்கு பே பண்ணணும். எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு 10 minutes வீடியோ எடுத்துக்கோங்க, அதுக்கு வந்து மினிட்ஸ் வச்சு தான் கல்குலேட் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 100 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்கன்னா, நம்ம ஆல்ரெடி நம்ம ஒரு கண்டென்ட் எடுத்து சப்ஸ்கிரைபர்ஸ் கெயின் பண்ணி 4000 வாட்சர்ஸ் வந்து அதுக்கப்புறம் தான் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண போகிறோம். அதுக்கு நடுவில் இதை வேற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணணும். அந்த வீடியோக்கும் நம்ம அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்போம். ஒரு ப்ராடக்ட் அன்பாக்சிங்னா அந்த ப்ராடக்ட் வாங்கி அன்பாக்ஸ் பண்ணி அது இன்கேஸ் அந்த வீடியோ சக்சீட் ஆகலாம் இல்லை ஃபெயில் ஆகலாம். இந்த ஒரு டைம் வந்து நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணிக்க வேண்டிய டைம், இந்த 4000 வாட்சர்ஸ் 1000 சப்ஸ்கிரைபர்ஸும். இந்த டைம் நீங்க யூடியூப் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நல்லா இருக்கும்ன்றத இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணோம். இதுக்கப்புறம் இந்த மாதிரியான ரூல்ஸ் எல்லாம் வந்துருச்சுன்னா யோசிச்சு பாருங்க, ஒரு 100 வீடியோ போட்டு 1000 சப்ஸ்கிரைபர்ஸும் 4000 வாட்சர்ஸும் வருதுன்னா ஓகே, அதை நம்ம ட்ரை பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். பட் நீங்க இதை ட்ரை பண்ணாம விட்டுட்டு கடைசியில இப்ப யூடியூப் நான் ஸ்டார்ட் பண்ணுன்றிருந்தேன் ஸ்டார்ட் பண்ணும் வச்சிருந்தேன் பட் பிளான் இருந்துச்சு என்னால பண்ண முடியல, இப்ப இந்த யூடியூப்ல இந்த மாதிரி ஒரு வீடியோக்கு பேமெண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது இன்னும் ரொம்ப ஹார்டா இருக்கும். நம்ம அந்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கான விஷயங்களே வந்து ஸ்டாப் ஆகும். அதனால இந்த வீடியோ வழியாக நான் ஷேர் பண்ணுறது ஒன்றே ஒன்று தான், உங்களுக்கு யூடியூப் சேனல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்ன மாதிரி கண்டென்ட் வேணாலும் இருக்கணும், இல்லை உங்களோட ஓன் டேலண்ட் இருக்கட்டும், நான் நிறைய பேர் நிறைய வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன் அவங்களோட ஓன் டேலண்ட்ஸ் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து நான் உங்களை எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்ல, பட் உங்களுக்கு ஒரு சின்ன தாட் இருக்கும்ல, நான் யூடியூப் சேனல் இருந்து வச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே பண்ணணும்னு இருக்கு, பட் என்ன பிளான் இல்லை அப்படின்னா யூ ஜஸ்ட் திங்க் அண்ட் நீங்கள் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் இட் வில் மூவ் ஆன். எப்போ இந்த மாதிரியான ரூல்ஸ் இதெல்லாம் வரும் வராதுன்றது தெரியாது. இந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம கொஞ்சம் அவேரா இருக்கிறது ரொம்ப நல்லது. இவ்வளவு நேரம் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றத பத்தி அண்ட் என்ன மாதிரியான அப்டேட்ஸ் வரும் அப்படின்றத பத்தி நான் சொல்லியிருந்தேன். வரும் வராது அதெல்லாம் தெரியாது எனக்கு, நான் சும்மா இந்த மாதிரி ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டதுனால உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். அண்ட் இப்போ வந்து ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான நேம் வைக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் உங்ககிட்ட பேசிக்கா சில விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிடுறேன் இந்த வீடியோல. மற்றபடி மேற்கொண்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா, ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ட்ரையல் ஃபேஸ்ல இருக்குன்னு. அதை பத்தி ஒரு அதை பத்தி இன்னும் கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் பண்ணிட்டு நான் கொஞ்சம் டீடைல்டா உங்களுக்கு அந்த வீடியோ நான் ரெடி பண்ணி போடுறேன். இப்போ வந்து ஒரு யூடியூப் சேனல் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னா முதல்ல ஒரு விஷயம் உங்களுக்கு தேவை என்னன்னு பாத்தீங்கன்னா, யூடியூப் சேனலோட நேம். இதர் அது வந்து ஒரு நீங்க பண்ண போற கண்டென்ட் ரிலேட்டடா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒருத்தங்களோட நேம் ரிலேட்டடா இருக்கலாம். நீங்க நேம் வச்சு அதுக்கு பின்னாடி உங்களோட கண்டென்ட் அந்த மாதிரியும் பண்ணலாம் நீங்க, இல்லைன்னா என்ன கண்டென்ட் எனி டாபிக் எதை வச்சுனாலும் நீங்க கிரியேட் பண்ணலாம். அண்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் வைக்கிறதா மட்டும்தானா, அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாதானா, அப்படிலாம் கிடையாது. நீங்க எத்தனை வாட்டி வேணாலும் சேனல் நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம், பட் அதுக்குமே சில லிமிட்ஸ் இருக்கு. ரொம்ப ஃப்ரீக்வெண்டா நீங்க சேஞ்ச் பண்ண முடியாது, ஒரு டைம் டியூரேஷன் அவங்க கொடுத்துருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப், இல்லைனா நீங்கள் ஒரு இண்டிவிஜுவலாக எப்படி என்ன கண்டென்ட் பண்ண போகிறீங்க, ஒரு டீம் எப்படி நீங்கள் செட் பண்ணிக்க போகிறன்றதை அடுத்து நீங்கள் யோசிச்சுக்கணும். ஸோ நீங்கள் ஒரு வீடியோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பேர் ஹெல்ப் தேவைப்படுவாங்க, இல்லை இனிஷியலாக நீங்கள் பண்ணிட்டு இருந்தால் கூட அடுத்தடுத்து இதை எப்படி வந்து பெருசாக க்ரோ பண்ணுறது அப்படின்றது தான் யோசிக்கணும். மெயினான விஷயம்னா கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து ஏதாவது ஒரு போஸ்டிங்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். சில யூடியூப் சேனல்லாம் பார்த்துருக்கேன், அவங்க வந்து வீக்லி ஒன்ஸ் தான் அப்லோட் பண்ணுவாங்க, பட் அதுவே ஒரு நல்ல ஹிட்டாக இருக்கும். ஏன்னா அவங்க அதுக்கான ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணுவாங்க, அந்த வீடியோவில் சில விஷயங்கள் டாபிக்ஸ் அவங்க கவர் பண்ணியிருப்பாங்க. அடுத்த வீடியோ வரதுக்கு தேர்ஸ்டேனா தேர்ஸ்டே தான், இல்லை ஃப்ரைடேனே ஃப்ரைடே, அந்த டேல கரெக்டாக வீடியோ ரிலீஸ் பண்ணுவாங்க ஒரு டைமில். ஸோ அதனால் அவங்களுக்கு அது கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ரீச் இருக்கும். நீங்கள் இப்போ பிளான் பண்ணும்போது உங்களுக்கு 2 days ஒன்ஸ் வீடியோ இல்லைனா டெய்லி வீடியோஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களோட கண்டென்ட்டை வந்து டிமாண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான ரீச் வந்து கண்டிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் மெயினான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வீடியோஸ் லாக்ஸ்லாம் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஒரு வீடியோ நீங்கள் போடும்போது உங்களுக்கான ஆடியன்ஸே கீழே வந்து என்னென்ன மாதிரி விஷயங்கள்ன்றதை கமெண்ட் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள், என்ன வந்து ப்ரூனிங் அப்படின்ற ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் செடி வந்து வளருது அப்படின்னா அதுக்கு சைடில் இருக்க லீவ்ஸாக இருக்கட்டும் சில விஷயங்களை கட் பண்ணி விடுவாங்க, அதே மாதிரி தான் எனக்கு கீழே வர கமெண்ட்ஸுமே என்ன ப்ரூனிங் பண்ணுறது நீங்கள் தான். ஸோ நீங்கள் வந்து இப்போ ஒரு வீடியோ நான் கீழே போடுறேன் அப்படின்னா நிறைய கமெண்ட்ஸ் வரும், பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ரெண்டுமே பார்க்கணும் நம்ம. ஸோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அவங்கள வளர வைக்கும், அதனால் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறாங்கன்னா அவங்க ஏதோ ஒரு விஷயத்தில் நம்மகிட்ட நெகட்டிவாக சில விஷயம் பார்த்துருக்காங்க. நெகட்டிவ்லேயுமே வந்து ரெண்டு விஷயங்கள் இருக்குது, அதை நீங்கள் பார்த்து எந்த கமெண்ட்ஸை நீங்கள் எடுத்துக்கணுமோ அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டான வேலை க்ரோ ஆவீங்க. அவங்க என்ன விஷயம் ஷேர் பண்ணுறாங்களோ
அதை எடுத்துட்டு அது மூலமா என்ன நம்ம சேஞ்சஸ் பண்ண முடியும், ஒரு சின்ன சின்ன சேஞ்ச் நம்ம கொண்டு வரணும். பழைய வீடியோல இருந்து இப்ப என்ன ஒரு சேஞ்ச் நீங்க கொடுத்துருக்கீங்கன்றதை நீங்க அதையும் ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் மெயினான விஷயம் என்னன்னா உங்களோட கண்டென்ட். கண்டென்ட் இவ்வளவு வேணா ஸ்ட்ராங்கா இருக்கலாம், கிளிக் பண்ணி உள்ள வரணும். அதுக்கு மெயினான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு உங்க டைட்டில் நல்லா இருக்கணும், தம்ப்நெயில் நல்லா இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்க உள்ள வீடியோல நீங்க யூஸ் பண்ணிருக்க கீவேர்ட்ஸா இருக்கட்டும், டேக்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து கூகுள்ல சர்ச் பண்ணோடனே நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட்ல வந்து நிக்கணும். சோ அதுக்கேத்த மாதிரியான சில லேர்னிங்ஸ் எல்லாமே நீங்க பண்ண வேண்டியது இருக்கும். இப்ப நான் சொன்ன இந்த விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே நீங்க வந்து ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க கன்சிஸ்டன்டா போஸ்ட் பண்ணுங்க. அண்ட் இன்னொரு விஷயம், நான் ஆல்ரெடி இந்த வீடியோஸ்லாம் நான் நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன், நீங்க வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து இப்போ ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு ஐடியில நல்ல ஒரு பொசிஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல ஒரு 10,000 சேலரி தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுலயே இருங்க. ஜாப்லயே இருந்துட்டு உங்களால என்ன பண்ண முடியும், யூடியூப்ல நீங்க வீடியோஸ் வந்து எடுத்து நீங்க போட்டு ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு இதுல நல்ல ஒரு கிரிப் கிடைச்சதுக்கு அப்புறமா நீங்க அந்த வேலையை விடலாமா வேணாமான்றதை பத்தி யோசிக்கலாம். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு இன்னொரு ஆப்ஷன், இன்னொரு வேலைகள் இருக்கிறது எப்பவுமே ரொம்ப நல்லது. ஏன்னா இது இதுல சில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே இருக்கும். நம்ம வந்து இப்ப சேனல் நல்லா போயிட்டு இருக்கோம், திடீர்னு ஒரு டவுன் ஃபால் இருக்கும், திடீர்னு நீங்க நல்லா க்ரோ ஆவீங்க. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு அதுல. ஸோ அதனால உங்களுக்கு ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இது வந்து ஒரு பார்ட் டைமா ஜாலியா ஹாபியா ஸ்டார்ட் பண்ணுங்க. பட் என்னைக்கு உங்களை வந்து யூடியூப் வந்து மெயினான ஒரு ஒர்க்குக்கு உங்களை உள்ள இழுக்குதோ அந்த டைம் நீங்க மீதி வேலையெல்லாம் விட்டுட்டு இதுக்குள்ள வந்துடலாம். யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ல போவாதீங்க. உங்களுக்கு நல்ல காசு இருக்கு, நல்ல மணி, நல்ல வெல்த்தியா இருக்கீங்க அப்படின்னா ஒரு விஷயம் ட்ரை பண்றதுக்கு நீங்க உங்களோட கேஜெட்ஸா இருக்கட்டும் இதெல்லாமே கொஞ்சம் நல்லா பவர்ஃபுல்லா வாங்கி நீங்க அந்த மாதிரி வீடியோஸும் பண்ணலாம். என்ன பொறுத்த வரைக்கும் யூடியூப் சேனலுக்கு நம்ம ஆடியன்ஸ், நம்ம பீப்புள் வந்து எதிர்பார்க்கறது வந்து குவாலிட்டி அந்த மாதிரிலாம் பெருசா எதிர்பார்க்க மாட்டாங்க. டிராவல் கண்டென்ட்ல அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் எதிர்பார்ப்பாங்க. பட் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒருத்தங்க ஒரு பையன் வளர்றான் அப்படின்னா அதுக்கு வந்து குவாலிட்டி எதிர்பார்க்க மாட்டாங்க, அந்த கண்டென்ட் தான் எதிர்பார்ப்பாங்க. ஸோ கண்டென்ட் உங்ககிட்ட நல்லா இருக்குன்னா போனே போதும், ஜஸ்ட் அந்த போனை வச்சு நீங்க ஒரு ஷார்ட்ஸ் பண்ணலாம், ஒரு ரீல்ஸ் சின்னதா பண்ணி நீங்க அதுல கூட ட்ரெண்ட் ஆக முடியும். ஆனால் நிறைய பேர் பார்த்திருக்கேன் கார் ரிலேட்டட் வீடியோஸ்ல வந்து டெக்னிக்கலாம் சிலர் பேசுவாங்க, அதெல்லாம் நிறைய ஷேர் இருக்கும். நானே கூட சில விஷயங்கள் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல எல்லாம் ஷேர் பண்ணுவேன். நம்மளுக்கு தெரியாத விஷயத்தை பத்தி அவங்க பேசுறாங்க, சின்ன விஷயம் சஸ்பென்ஷன் பத்தி அன்னைக்கு ஒரு பிரதர் பாக்குறேன் அவ்வளோ டீட்டெயிலா பேசியிருக்காங்க. இதெல்லாம் புதுசு புதுசா கத்துக்கிறது, அந்த மாதிரி புதுசான ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லாம் வருதுன்னா நம்மளே அந்த விஷயத்த ஷேர் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் யாராவது நல்ல கண்டென்ட் போடுறவங்களுக்கு கண்டிப்பா அந்த ஷேர்ஸ் எல்லாம் கிடைக்கும். இந்த வீடியோ பத்தின உங்களோட தாட்ஸையுமே எனக்கு கீழே நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் என்ன விஷயம் உங்களை வந்து பிளாக் பண்றது யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றதுக்கு, இல்லைன்னா வேணாம் எங்களுக்கு யூடியூப்லாம் தேவையில்லை, ஃபன்னா ஜாலியா வீடியோஸ் பார்த்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றதுக்கு தான் இருக்கும் அப்படின்னா உங்களோட தாட்ஸையுமே நீங்க ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் எனக்குமே ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் என்ன மாதிரியான கண்டென்ட்லாம் ஃபர்தராக பண்ணா நல்லா இருக்கும்ன்றது. அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன்னு சொன்னோம் பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரையல் ஃபேஸில் இருக்குன்னு. அதுக்கு இப்போவே பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 196 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அந்த சேனலுக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரிலேட்டடான ஒரு கண்டென்ட்டாக நான் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு இன்டர்வியூவில் ஒரு பிரதர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க, இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபை பண்ணுற வீடியோஸ் வந்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப கம்மின்னு போட்டிருந்தாங்க. சாட்டிஸ்ஃபைங் வீடியோஸில் ஜென்ரேட் பண்ணுறதுல நம்ம கம்மியாக இருக்கும், கன்சியூம் பண்ணுறதுல நம்ம ரொம்ப அதிகமாக இருக்கும்ன்றது. ஸோ ஏன் அதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சின்ன இனிஷியேட்டிவ்ல நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அந்த சேனல் பற்றின வியூஸ் வந்து நான் கொஞ்ச நாள் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான், நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் டான்ஸ் யா சிஎம் பரட்டா.